தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக குடும்பவியல் தர்பியா நிகழ்ச்சி இப்பொழுது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே பல்வேறு தீர்மானங்களையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மனித குல விரோத போர் என்றே சொல்ல வேண்டிய ஒரு போர் இப்பொழுது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்றது. 20 நாட்களுக்கு மேலாக இந்த போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. பாலஸ்தீனத்திலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளான தண்ணீர் இல்லை, அவர்களுக்கு தேவையான உணவு இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை. அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் கூட தொடர்ச்சியாக இஸ்ரேல் இராணுவம் பாலஸ்தீன மக்கள் மீது, அப்பாவி மக்கள் மீது தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றது. ஐக்கிய நாட்டு சபையிலே இந்த போரை நிறுத்த சொல்லி தீர்மானமும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த தீர்மானத்துக்கு எதிராக இஸ்ரேல் மீண்டும் தொடர்ச்சியாக போர் நடத்தும் என்று அது உறுதியிட்டு சொல்லக்கூடியதையும் பார்க்கின்றோம். இப்படி மனித குலத்திற்கு எதிரான இந்த இஸ்ரேல் நாட்டை ஒட்டுமொத்த உலக நாட்டு தலைவர்களும் புறக்கணிக்க வேண்டும், இஸ்ரேலை ஒரு போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஐநா மன்றத்திலே தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் பல நாடுகள் உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் என்று சொல்லிய சூழ்நிலையில் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த தீர்மானத்தின் போது வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்குரியது. அதாவது போர் நெறிமுறைகளை எல்லாம் மீறி அங்கு உள்ள மருத்துவமனைகள் தாக்கப்படுகின்றது, அங்கு உள்ள கல்வி நிலையங்கள் தாக்கப்படுகின்றது, பொதுமக்கள் தாக்கப்படுகின்றார்கள், குழந்தைகள் தாக்கப்படுகின்றார்கள், சமூக சேவை செய்ய வந்தவர்கள் கூட தாக்கப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி உலக நாடுகள் தீர்மானம் நிறைவேற்றுகின்ற போது அதிலிருந்து இந்தியா வெளியேறியிருப்பது மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்குரியது. இந்திய அரசு என்ன நினைக்கின்றது? பாலஸ்தீன அப்பாவி மக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ என்ற ஒரு ஐயம் இந்த நேரத்தில் எழுகின்றது. மனித நேயமுள்ள எந்த அரசும் இதை எந்த நேரத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. இந்திய அரசு செய்த அந்த வெளிநடப்பை நாங்கள் கடுமையாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றோம். இது அல்லாமல் கோவை முஸ்லிம் சிறைவாசிகள் நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கின்றார்கள். மதத்தின் அடிப்படையிலே, சாதி பாகுபாடுகளின் அடிப்படையிலே நீதிமன்றங்கள் செயல்படக்கூடாது, சட்டத்தின் அடிப்படையிலே பாகுபாடு காட்டக்கூடாது என்று சொல்லி நீண்ட நாட்களாக சிறையில் உள்ளவர்களை விடுதலை செய்வது போன்று முஸ்லீம் சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். முஸ்லீம்களுக்கு தமிழகத்திலே உள்ள 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி தர வேண்டும் என்ற தீர்மானத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். 7000 மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க. இதில் சரிபாதி குழந்தைகள், 15000 மேற்பட்டவங்க காணாமல் போயிருக்கிறாங்க. இதுலேயும் சரிபாதி உள்ளவர்கள் குழந்தைகள். பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பை இன்றைக்கி பாலஸ்தீன அப்பாவி மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆரம்ப கட்டத்திலேயே இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும்போது ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சார். இது இந்திய தேசத்திற்கே எதிரானது, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானது. அதாவது நீங்கள் வரலாறுகளை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் ஒட்டுமொத்த இந்திய தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாட்டை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொல்லி இந்தியாவுடைய தேசத்தந்தை என்று சொல்லக்கூடிய காந்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். காந்தி எந்த வழியில் இருந்தாரோ நேரும் அதே வழியில் தான் இருந்தார், இந்திரா காந்தியும் அதே வழியில் தான் இருந்தார், ராஜீவ்காந்தியும் அதே வழியில் தான் இருந்தார், இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் அதே வழியில் தான் இருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியர்களும் பாலஸ்தீனர்கள் பக்கம் நிற்கின்ற போது இந்தியாவுடைய பிரதமர் மட்டும் ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் என்று சொன்னது மிகப்பெரிய ஒரு கண்டனத்திற்குரியது. ஏன் இவங்க இஸ்ரேலுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இஸ்ரேல் பக்கம் ஏன் நிற்கிறார்கள் என்று நாம் எடுத்து பார்க்கின்ற போது பெக்காசஸ் என்று சொல்லக்கூடிய உளவு பார்க்கக்கூடிய ஒரு செயலி இஸ்ரேலிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய அரசு சட்டவிரோதமாக, அதாவது சட்டப்படி இல்லை, சட்டவிரோதமாக இஸ்ரேலிடத்திலிருந்து பெக்காசஸ் என்று சொல்லக்கூடிய உளவு பார்க்கக்கூடிய ஒரு செயலியை வாங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பெட்ரூமுக்குள்ளேயும் போய் இழிவாக ஒரு அசிங்கமான ஒரு வேலையில் ஈடுபடக்கூடிய அந்த செயலி அரசு சார்பாக வாங்கப்பட்டிருக்கிறது. இது பாராளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவங்க
இஸ்ரேலின் பக்கம் நிற்கிறார்களா என்ற ஒரு ஐயம் எங்களுக்கு எழுகின்றது. அதே மாதிரி வாக்களிக்கக்கூடிய மிஷின், இவிஎம் என்று சொல்லக்கூடிய ஓட்டளிக்கக்கூடிய மிஷினுக்கான சாஃப்ட்வேர்கள் முறைகேடாக இஸ்ரேலில் இருந்து வருகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதற்காக இவர்கள் இஸ்ரேல் பக்கம் இருக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. சமீபத்தில் மோடி பாலஸ்தீனத்துடைய அதிபரோடு தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். நாங்கள் பாலஸ்தீன மக்களோடு இருக்கிறோம், ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? அங்கு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஐநா கொண்டு வருகின்றது, பல நாடுகள் இதை ஆதரிக்கின்றது. பாலஸ்தீனத்தின் பக்கம் இருக்கக்கூடிய மோடி இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த விஷயத்திற்கு இவர் ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் இந்திய அரசு வெளிநடப்பு செய்திருப்பது என்பது இந்தியர்கள் இதை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, இது மனிதகுல விரோத செயல் என்பதை நாங்கள் இங்கு பதிவு செய்து கொள்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.